எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறியியல் முடித்த மாணவர்கள் இராணுவத்தில் சேரலாம் அப்படின்ற அந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டன் அழுத்திடுங்க. இப்போ வாங்க அந்த மிலிட்டரியில் சேர்கிறதுக்கான அந்த தகுதியும் திறமையும் யாருக்கு இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும், இது எல்லாத்தையும் பார்ப்போம். உங்கள் வீடியோக்குள்ளேயும் போகலாம். இந்திய இராணுவத்துறையில் 2021 ஆண்டிற்கான அந்த ஆள்சேர்ப்பு குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலம் 2021 ஆண்டிற்கான அந்த ஆள்சேர்ப்புக்கு விண்ணப்பிப்பதற்கான நேரடி மற்றும் அதிகாரப்பூர்வமான இணைப்பை எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் அவங்க லிங்க் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் இதுக்கன்றான அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇ. அதில் வந்து நீங்கள் எது ஒன்றாலும் முடிச்சிருக்கலாம், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இது எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் ஏற்கனவே பாஸ் அவுட் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ஃபைனல் இயர் முடிக்க போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கூட எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிலிட்ரியில் இருக்க வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அது என்னைக்கு அதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 17 தான் அறிவிப்பை இந்திய இராணுவத்துறை வெளியிட்டிருக்காங்க. இந்திய இராணுவத்துறையில் பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதுமே பல்வேறு காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலி பணியிடங்கள் குறித்த முழு தகவல்களையும் அவங்களுடைய லிங்க்கை எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதில் மறுபடியும் நீங்கள் பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் ஆகி தெரிஞ்சுக்கிங்க, ஓகேங்களா. நாங்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் நாங்கள் சொல்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன ஏஜ் லிமிட், இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஏன் அதை வந்து செக் பண்ணிக்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை போஸ்ட் காலியாகிருக்கு அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்காக தான் உங்களை வந்து அந்த போயிட்டு அவங்க வெப்சைட்டில் பார்த்துக்க சொல்லியிருக்கோம், ஓகேங்களா. இது வந்து என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ், அந்த ரெக்ரூட்மெண்ட் தான் பண்ணுறாங்க இந்திய இராணுவத்தில், ஓகேங்களா. இது எவ்வளோ காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லலை, எத்தனை பேர் வந்தாலும் ஒழுங்காக நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிப்பதற்கான அந்த ஆரம்ப தேதி பார்த்திங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 17 சொல்லியிருக்காங்க. இறுதி நாள் விண்ணப்பிப்பதற்கு எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15, 2021 இது மட்டும்தாங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எங்கே ஒன்றாலும் அதை உங்களை போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறையில் பார்த்தீங்கன்னா எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இன்ஜினியரிங்கில் கோர்ஸில் மெக்கானிக்கலாக இருக்கலாம், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் இன்ஜினியரிங் வாங்கியிருக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ தான் நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தீங்களோ நீங்களும் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதற்குண்டான அந்த இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் தகுதியாக நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் எங்கே போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மெடிக்கல் அகாடமி இருக்குது இல்லையா டேராடூனில், அங்கே தான் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை காலத்துக்கு இந்த ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 49 வாரங்கள் ட்ரைனிங் கொடுப்போம், அதாவது கிட்டத்தட்ட 11 மாதங்கள் இந்த ட்ரைனிங் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெற்றிகரமாக இந்த ட்ரைனிங்கை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பணி நியமனம் உடனடியாக வழங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐஎம்ஏல கண்டக்ட் பண்ண போகிற இந்த வேலைவாய்ப்புக்கு ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, January 2, 1995 1 தேதி ஜனவரி 2002 வரைக்கும் நீங்கள் பிறந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் இந்த இடைப்பட்ட வருஷத்துக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தனா நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான அந்த வெப்சைட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதில் நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களுக்கான அந்த என்ட்ரி இருக்கும், ஆஃபீஸ் என்ட்ரி அப்ளை அப்படிலாம் லாகின் இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஒன்று ஒன்றா நீங்கள் ஃபில் பண்ணால் அதே உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகும். அப்படி நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும், எனேபிள் ஆகும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஒன்னா டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் அப்படின்றதுக்கு அந்த பேஜுக்கு உங்களுக்கு நேராகவே கொண்டு போய் கொடுக்கும். அதில் நீங்கள் அப்ளைன்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுலேயும் கேட்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் நீங்கள் ஒன் ஆஃப் த மெம்பராக மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.